நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் ஓப்போவோட K5 மொபைல் வெற்றிகரமாக அக்டோபர் 10ல் லான்ச் ஆக போகுது. அதே போல் உங்களுக்கு ஷோமியோட Mi ஸ்டூடியோ ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து வெற்றிகரமாக சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு. ஹுவாவேயோட P30 Proல EMUI 10 அப்டேட் வெர்ஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் ஒன் பிளஸோட 5T 660 இந்த 4 மாடலுக்கும் ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் வெர்ஷன் கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயன்படும். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதோட விஷயங்கள் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். அக்டோபர் 10 ஓப்போ K5 மொபைல் வெற்றிகரமாக லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு quad-core கேமரா, அதில் வந்து 64 மெகா பிக்சல் சென்சார் வந்து ஒரு கேமரா வந்து பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 3920 mAh பேட்டரி கொண்டதாகவும், அதே போல் Qualcomm Snapdragon 730 சிப் செட்டும், இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை பார்க்கலாம். இன்னும் கூடுதலான தகவலுக்கு என்னென்னா ஆண்ட்ராய்ட் 9.0 வந்து இதில் சப்போர்ட் ஆகுது. ஸோ 182 கிராமில் வந்து இந்த ஓப்போ K5 மொபைல் அக்டோபர் 10ல் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இன்னும் விரிவான விஷயங்களுக்கு வெயிட் பண்ணுங்களேன் அக்டோபர் 10 வரைக்கும். அதோட ப்ரைஸிங், ஷோமி சமீபத்தில் Mi Outdoor Bluetooth ஸ்பீக்கரை வெற்றிகரமாக சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி 2600 mAh பேட்டரி கொண்டு தான் இருக்குது. இதில் IP55 வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டண்ட்டை வந்து இந்த டிவைஸில் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் கூடுதல் தகவலுக்கு என்னென்னா ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் ஆகுது, USB Type C இருக்குது, இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்குது. சைனாவில் என்ன விலையில் உங்களுக்கு கிடைக்கிது பார்த்தீங்கன்னா $199 உங்களுக்கு கிடைக்குது. ஸோ சேலுக்கு வந்துருச்சு. நீங்கள் ஷோமியோட Mi Outdoor Bluetooth ஸ்பீக்கரை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அக்டோபர் 14 முதல் நுபியாவோட ரெட் மேஜிக் 3S மொபைல் வந்து சேலுக்கு வரப்போகுது. உலகம் முழுக்க சேலுக்கு வரப்போகுது. பட் இந்தியாவில் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற எந்த அறிவிப்பும் தெரிவிக்கல. உலகம் முழுக்க சேல் ஆக போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த நுபியா நிறுவனம். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி, 8GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், ஆண்ட்ராய்ட் 9.0, இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள். செல்ஃபி கேமரா வந்து உங்களுக்கு 16 மெகா பிக்சல், பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சல் கொண்டதாக இருக்குது. சைனாவில் என்ன விலையில் உங்களுக்கு சேல் பண்ணுறாங்கன்னா $2999, அதாவது இந்தியன் கரன்சி படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000 ரூபாய்க்கு இந்த நுபியோட ரெட் மேஜிக் 3S மொபைல் கிடைக்குது. இந்தியாவில் ஹுவாவேயோட P30 Pro மொபைலை யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ ஸோ அந்த மொபைலுக்கு ஹுவாவேயோட சொந்த சாஃப்ட்வேர் EMUI 10 பேட்டா வெர்ஷன் வந்து கிடைக்க போகுது. ஸோ இது மூலயமா அந்த மொபைலுக்கு பிரத்யேகமாக டார்க் மோட் ஆப்ஷன்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் ஏராளமான விஷயங்கள் இந்த ஹுவாவேயோட P30 Proவில் கிடைக்க போகுது. எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத எந்த ஒரு அறிவிப்பும் தெரிவிக்கல. பட் இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஹுவாவேயோட P30 Proவில் EMUI 10. சமீபத்தில் அமேசான் 2 புதிய வகையான டிவைஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று எக்கோ ஸ்டுடியோ, இன்னொன்று எக்கோ ஷோ 8. எக்கோ ஸ்டுடியோவில் வந்து 33 வாட்ஸ் வந்து பயன்படுத்திருக்காங்க, 100 kHz பேண்ட்வித் பயன்படுத்திருக்காங்க. இது மூலமா ஃபயர் டிவி ஸ்டிக் 4K ஓட கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஒரு அருமையான மியூசிக்கை இந்த அமேசானோட எக்கோ ஸ்டுடியோவில் நீங்கள் கேட்க முடியும். ஸோ இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $199, அதாவது இந்திய மதிப்புப்படி உங்களுக்கு 23,000 அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. நவம்பர் 7 முதல் உங்களுக்கு சேல் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்கோ ஷோ 8, இதுக்கு முந்தைய வெர்ஷனான எக்கோ ஷோ 5 தொடர்ந்து எக்கோ ஷோ 8 வந்து சமீபத்தில் அமேசான் லான்ச் பண்ணாங்க. இது முழுக்க முழுக்க ஃபுட் நெட்வொர்க் டிவி ஷோ வந்து பார்க்கக்கூடிய ஒரு வசதி கொண்டதாக இந்த டிவைஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அலெக்ஸா மூலியமா உங்களுடைய ஃபுட் ரெசிபியை ஈஸியாக சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. இந்த எக்கோ ஷோ 8ஓட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $129 உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க அமேசான் நிறுவனம். ஒன் பிளஸோட கோ ஃபவுண்டர் பெட்ல ஒரு புதிய அறிவு பெற்றிருக்காரு. OnePlus 5 சீரிஸ்க்கும் OnePlus 6 சீரிஸ்க்கும் நாங்கள் வந்து Android 10 வந்து வழங்க போகிறோம் அப்படிங்கிறத அந்த கோ ஃபவுண்டர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து 2020 வரைக்கும் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதையும் இன்னும் கூடுதலான தகவலாக பார்க்க முடியுது. ஆல்ரெடி சமீபத்தில் இறங்கின OnePlus 70 Proக்கு வந்து ஃப்ரீ இன்ஸ்டால்டாக வந்து ஆண்ட்ராய்ட் 10 வந்துருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். வேற எந்த மொபைலுக்கும் ஆண்ட்ராய்ட் 10 வரல. ஹுவாவே வந்து முயற்சி பண்ணாங்க. பட் அமெரிக்கா வந்து ஒரு சில ப்ராடக்ட்டும் சர்வீஸ்க்கு வந்து பேன் பண்ணதால ஹுவாவே வந்து அந்த வாய்ப்பு வந்து இழந்துட்டாங்க. OnePlus நிறுவனத்துக்கு ஆண்ட்ராய்ட் 10 கிடைச்சிருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹுவாவே வந்து அமெரிக்கா பேன் பண்ணிருச்சு. ப்ராடக்ட்டும் சர்வீஸும் ஹுவாவேக்கு கிடைக்காது. அதனால தான் ஹுவாவோட Mate 30 சீரிஸ்க்கு வந்து இந்த கூகுள் ஆப்ஸ் இல்லை, ஆண்ட்ராய்டு இல்லை. இப்போ ஹுவாவேயோட சப்ரண்டனா ஹானர் சமீபத்தில் ஒரு புதிய லேப்டாப் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து Honor MagicBook 2019. ஸோ இதில் வந்து உங்களுக்கு விண்டோஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து லீனக்ஸ் வெர்ஷனில் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. விண்டோஸ் வெர்ஷனை விட லீனக்ஸ் வெர்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு $300, அதாவது சைனா கரன்சி படி வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ விலை கம்மி அப்படிங்கிறதுனால இந்த வெர்ஷனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லீனக்ஸ் வெர்ஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹுவாவேயோட சப்ரண்டனா Honor MagicBook 2019 லேப்டாப்பை வாங்கி பலன் பெறலாம். Huawei சமீபத்தில் ரெண்டு ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணாங்க. அதுல ஒன்னு குழந்தைகளுக்காக, இதுக்கு பேர் வந்து Children's Watch 3S அப்படிங்கற பேர்ல லான்ச் பண்ணாங்க. சோ இதுல பாத்தீனா உங்களுக்கு IP68 வாட்டர் ப்ரூஃபும் அதே போல 1.5 மீட்டர் ஆழத்துல உங்களுக்கு 30 மினிட்ஸ் வரைக்கும் தண்ணி புகாம இந்த வாட்ச் இருக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. சோ இதுல உங்களுக்கு என்ன விலையில கிடைக்கும் அப்படி பாத்தீனா 688 சைனா கரன்சில அவேலபிளா இருக்கு. சோ நீங்களும் வாங்கி பலன் பெறலாம் உங்களுடைய குழந்தைக்காக. இன்னும் கூடுதலான தகவல் என்னன்னா இதுல வந்து பில்ட் இன் வந்து ஸ்மார்ட் வாய்ஸ் அசிஸ்டண்டும் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்கு அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் ஏராளமான வசதிகள் இந்த குழந்தைகள் வாட்ச்ல நீங்க வாங்கி பலன் பெற முடியும். உலகத்திலே முதல் மெட்டல் கிரேடியன்ட் லேப்டாப் தைவான் கம்பெனியான Asus Adolbook 14 பேர்ல லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 இன்ச் ஸ்கிரீன்லயும் 8GB ரேமும் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் இதுல வந்து கார்ட் ரீடர் இருக்கு, 3.5mm ஹெட்போன் ஜாக் இருக்கு, USB இருக்கு, HDMI இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லேப்டாப்போட weight பாத்தீங்கன்னா 1.3 கிலோகிராம் கொண்டதா நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஏராளமான வசதிகள் இந்த Asus Adolbook 14ல நம்ம பார்க்க முடியும். இதோட ஆரம்ப விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3599 ல இருந்து 4999, அதாவது சைனா கரன்சி படி நீங்க எதிர்பார்க்கலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். Xiaomiயோட Redmi 8A மொபைல் வந்து கூடிய விலை இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அந்த மொபைல் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே Xiaomiயோட தரப்புல இருந்து இன்னொரு மாடலுக்கான மொபைலையும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாங்க Redmi 8 மொபைல். இந்த மொபைல் வந்து அக்டோபர் வாக்குல வந்து லான்ச் பண்ண போறதாக தெரிவிச்சிருக்காங்க. சோ எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை தெரியல. இதோட ஸ்பெசிபிகேஷன் வந்து 1-2 வந்து லீக் ஆயிருக்கு. அதுல வந்து 2 வேரியன்ட்ல ரேமும் 2 வேரியன்ட்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் வரப்போகுது அப்படிங்கிற தற்சமயம் நம்ம ஒரு சில வெப்சைட்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. சோ அது மூலமா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ முழுமையான விவரங்களை வந்து அக்டோபர் மாசம் எப்போ அப்படிங்கிறது தெரியல. அநேகமா Redmi 8A மொபைல் லான்ச் ஆகும்போது கண்டிப்பா இந்த Redmi 8 மொபைல் எப்போ நாங்க லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத Xiaomi தரப்புல இருந்து கண்டிப்பா தெரிவிப்பாங்க. சோ அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். Xiaomi சமீபத்துல 2 மொபைலை லான்ச் பண்ணாங்க. ஒன்னு Mi 9 Pro 5G, Mi Mix Alpha. இதுல MIUI 11 வெர்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இப்போ வந்து மறுபடியும் Xiaomi வந்து தெரிவிச்சிருக்காங்க Poco 5 மொபைலுக்கு கண்டிப்பா MIUI 11 கிடைக்க போகுது அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம Redmi மொபைலுக்கு Mi சீரிஸ்ல உள்ள மொபைலுக்கு எல்லாத்துக்குமே வந்து MIUI 11 வந்து கிடைக்க போகுது. சோ நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அநேகமா வந்து இது அக்டோபர் நவம்பர்ல வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பா இருக்கு. சோ உங்களோட எதிர்பார்ப்பும் அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். IFA 2019 பெர்லின் ஷோல வந்து உங்களுக்கு Huawei வந்து Kirin 990 5G சிப்செட் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இந்த சிப்செட் தான் தங்களுடைய Huaweiட Mate X மொபைல் ஃபோல்டபிள் போன்ல வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. சோ இந்த Mate X ஃபோல்டபிள் போன் வந்து அக்டோபர் மாசம் வந்து லான்ச் பண்ண போறதாக கன்ஃபார்மா தெரிவிச்சிட்டாங்க. சோ நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த Huaweiயோட Mate X ஃபோல்டபிள் போன் வந்து என்ன விலையில நமக்கு கிடைக்க போகுது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்க போகுது அப்படிங்கறது நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். Xiaomi சமீபத்தில் நிறைய ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாங்க. சைனால லான்ச் பண்ணாங்க Mi 9 Pro 5G மொபைல், அதே போல Mi Mix Alpha, அதை தொடர்ந்து MIUI 11, அதை தொடர்ந்து மியோட AirDots 2 Pro வயர்லெஸ் இயர்ஃபோன் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டிவைஸும் உங்களுக்கு 4.5 கிராம்லையும் டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிராமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்லோட வந்துட்டு சார்ஜிங் வந்து 4 ஹவர்ஸ் நீங்கள் வச்சுக்க முடியும். அதே போல் சார்ஜிங் கேஸ் மூலிமா உங்களுக்கு 14 ஹவர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 ஹவர் போதும் அப்படிங்கிறாங்க. ஸோ சைனாவோட கரன்சி படி 399 யுவானில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ எப்போ சேலுக்கு வருது பார்த்தீங்கன்னா நவம்பர் 27 முதல் இந்த Mi AirDots 2 Pro வயர்லெஸ் இயர்ஃபோன் உங்களுக்கு கிடைக்கும். Xiaomi தரப்புல வந்து ஒரு புதிய வகையான பவர் பேங்கை லான்ச் பண்ணிருக்காங்க. Mi Powerbank 3 அப்படிங்கிற பேர்ல 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வெர்ஷன்ல. ஸோ இதுல வந்து உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளவு பார்த்தீங்கன்னா 20,000 mAh பேட்டரி கொண்டு தான் நம்மளால பார்க்க முடியுது. உங்களுக்கு இது என்ன விலையில கிடைக்குதுன்னா சைனாவோட மார்க்கெட்ல 299 யுவானில் நீங்க ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் இது எவ்வளவு, பட் இது வந்து எப்போ அவைலபிளா மார்க்கெட்ல கிடைக்க போகுது அப்படிங்கிறத எந்த வித அறிவிப்பும் Xiaomi தரப்புல வந்து தெரிவிக்கல. Opera சமீபத்தில் Opera Mini ப்ரௌசர்ல ஒரு புதிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆஃப்லைன் ஃபைல் ஷேரிங். ஆல்ரெடி பிளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஷேரிட் இருக்குது, எக்ஸண்டர் இருக்குது, அதுபோல் கூகுளோட ஃபைல்ஸ் கோ இருக்குது. இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருந்தாலும் அந்த ஃபியூச்சரை தங்களுடைய Opera Mini ப்ரௌசரில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் அந்த ப்ரௌசரை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஆஃப்லைனில் ஃபைல் ஷேரிங் பண்ண முடியும். எல்லாமே QR கோடு மூலிமா அவங்களால நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறத Opera நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில். என்ன நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸ் வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸ் வீடியோவில் ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக எதிரொலியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.